இன்னைக்கு வீக்கி எக்ஸ்பைரி ஒரு வாலடைல் எக்ஸ்பைரியா முடிஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம எஸ்டர்டே அனலைஸ் வீடியோ ஈவன் இன்னைக்கு ஏர்லி மார்னிங் வந்து டைம் அண்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் தான் சொல்லியிருக்கோம். இன்னைக்கு எக்ஸ்பைரி நம்ம பிரேக் அவுட் எதிர்பார்க்குறோம். 18,000 பிரேக் பண்ணதுக்கப்புறம் கால் ஆப்ஷன் பை பண்ணலாம், அப்படி இல்லை இந்த 17,770 இந்த லெவலில் பிரேக் பண்ணப்புறம் புட் ஆப்ஷன் பை பண்ணலாம்னு எக்ஸாக்டாக மார்க்கெட் இந்த லெவலே வந்து டெஸ்ட் பண்ணிட்டு மேலே போயிட்டாப்ல. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து ஏர்லி மார்னிங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு திங் குளோபல் மார்க்கெட் குளோபல் ஃபியூச்சர்ஸ் பாசிட்டிவாக இருந்துச்சு. நம்ம கூட பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே ஐயே பிரேக் பண்ணுற மாதிரி இருந்தோம். ஸோ இதனால தான் 18,000 கால் ஆப்ஷன் பை பண்ணுறதுக்கு ஹீரோ ஜீரோ கால் கொடுத்துருந்தேன். ஸோ இந்த கால் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்துச்சு. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நான் 18 எக்ஸிட் பண்ண சொல்லிட்டேன். ஈவன் வந்து ஐயா 32 ப்ரீமியம் ப்ரைஸ் வரைக்கும் போனாலும் அதை வந்து இங்கே ப்ராஃபிட்டாக காட்டுறதுக்கு நான் விரும்பலை. பிகாஸ் நான் வந்து பெருசாக தான் எதிர்பார்த்தேன் நல்ல ரிட்டர்ன்ஸ் தரணும்னு. ஏன்னா இந்த எல்லோ லைன் 18,000 பிரேக் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபுல்லாக மேலே போயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருந்தா 3 மடங்கு இல்லை 4 மடங்கு இந்த கால ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நிப்டி இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஜோனுக்குள்ளேயே வந்து நேற்றுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபைனலாக அந்த ஜோனை இங்கே பிரேக் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே வந்துச்சு. பட் என்னன்னா இன்னைக்கு எக்ஸ்பெரிமெண்ட்டும் கிடையாது, இந்த 3 லெவலில் இங்கே ட்ராப் பண்ணி பார்த்தீங்களா, இது 3 இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அதுதான் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். மல்டிபிள் சப்போர்ட் லெவல்ஸ் இருக்கு. இந்த லாஸ்ட் சப்போர்ட் லெவலில் பிரேக் பண்ணதுக்கப்புறம் தான் ஃபால் வரும்னு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபால் கீழே வந்துச்சு, ஃபர்ஸ்ட் லெவலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்துட்டு போச்சு. அடுத்தது செகண்ட் லெவலில் சப்போர்ட் அடிச்சு, அதுக்கப்புறம் தேர்ட் லெவல்லையும் சப்போர்ட் அடிச்சு, டில் எண்ட் ஆஃப் த டே மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே பார்த்தியா அக்குமுலேட் ஆகி ஆப்ஷன் பே மீட்டிங்கில் முடிஞ்சிருச்சு. ஸோ இன்றைக்கி எக்ஸ்பைரி எதிர்பார்த்த மாதிரி இல்லை, பட் பிரேக் அவுட் வந்திருந்தால் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பைரியாக இருந்திருக்கும். பட் யூஸ்வலி நீங்கள் ஹிஸ்ட்ரியை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து வீக்லி எக்ஸ்பைரி எப்பயுமே இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது கம்ப்ளீட்டாக ஒரு 1 இயர் ஃபுல்லாக எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்பைரிஸ் மேக்ஸிமம் பிக் பிளேஸ் வந்து ஆப்ஷன் பே மீட்டிங் தான் விரும்புவாங்க, ஃப்ரெஷ் பே அக்கௌண்ட்டுக்கு விரும்ப மாட்டாங்க. அண்ட் தென் நாளைக்கு என்ன எதிர்பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூஎஸ் மார்க்கெட்டில் இன்னைக்கு யூஎஸோடைய சிபிஐ ரிப்போர்ட் இருக்கு. ஸோ இந்த டேட்டா மார்க்கெட்டை ட்ரிகர் பண்ண போகுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நாளைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகுக்குள்ளே கேப் அப் ஆர் அப்படி இல்லை கேப் டவுனாக ஓப்பன் ஆகும். ஸோ டேட்டா எப்படி வருது, அந்த சர்ப்ரைஸ்க்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். பிகாஸ் டேட்டா பாசிட்டிவாக இருந்தால் மார்க்கெட் மேலே போகணும்னு நாம் நினைக்கிறோம், அதே சமயத்தில் டேட்டா நெகட்டிவாக இருந்தாலும் மார்க்கெட் கீழே வரும்னு நினைக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு நல்ல பிளான் கிடையாது. ஸோ அந்த டேட்டாவோடைய சர்ப்ரைஸ் மார்க்கெட்டை எந்த சைட் ட்ரிகர் பண்ணுறதுங்கிறத மேட்ரு, ஓகேங்களா? ஸோ அது எப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அண்ட் தென் நிஃப்டியோடைய ரேஞ்சு இன்னும் அப்படியே தான் இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் தான் பொசிஷனல் ட்ரேட் எதாக இருந்தாலும் எடுக்க முடியும். ஸோ ரொம்ப நாளாக இந்த ரேஞ்சுக்குள்ளேயே போயிட்டு இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும். அண்ட் தென் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக லோயர் லெவலே அக்குமுலேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த கேண்டில் இந்த ரீஜனை பிரேக் பண்ணதுக்கப்புறம், அதாவது 42,700 ரேஞ்சை பிரேக் பண்ணதுக்கப்புறம் 700 to 750, ஸோ இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டியில் ஒரு அப் மூவ் வரும். அண்ட் தென் ஹெச்டிஎஃப்சி ட்வின்ஸோட சார்ட் நம்ம ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு சைடு ஜோனை கொடுத்துட்டு அது பிரேக் பண்ணதா இல்லையான்னு வாட்ச் பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ பிரேக் பண்ணிச்சு, பட் நம்ம அந்த லெவல்ஸ் கொடுக்கலே சொல்லியிருந்தோம் மார்க்கெட் இந்த லெவலுக்கு கீழேயோ இல்லை இந்த லெவலுக்கு மேலேயோ சஸ்டைன் ஆகணும்னு சொல்லி. பட் மார்க்கெட் 2 லெவலுக்கு மேலேயும் சஸ்டைன் ஆகிற மாதிரி தெரியல, மீண்டும் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் போயிட்டு இருக்கு. ஸோ நாளைக்கும் இந்த ரேஞ்சுக்கு மேலே சஸ்டைன் ஆச்சுன்னா மறுபடியும் இந்த ரேஞ்சுக்கு மேலே தான் போக பார்க்கும். ஸோ அதனால் அதுவும் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு புல்லிஷ் பயஸ் தான் கொண்டு வரும். ஸோ டேட்டா வந்து பாசிட்டிவாக இருந்து மார்க்கெட் பாசிட்டிவாக ரியாக்ட் ஆகிடுச்சுன்னா நாளைக்கெல்லாம் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா வந்து எப்பயுமே இப்போ பேங்க் நிஃப்டி கூட வந்து ப்ரீவியஸ் இங்கோட லோட் இருக்குது, அதே மாதிரி நிஃப்டி அதிகாரம் தான் அதே ரேஞ்சில் இருக்காப்புல. ஒருவேளை டேட்டா நெகட்டிவ் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே கேப் டவுனில் கேப்லேயே வந்து பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் அப்படியே கம்ப்ளீட்டாக ஃபுல் டே கிளம்புறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாளைக்கோட மார்க்கெட்டை ட்ரிகர் பண்ண போகிறது யூஎஸோட சிபிஐ டேட்டா தான். ஸோ அந்த டேட்டா பொறுத்து தான் நாளைக்கான மார்க்கெட் கேப் அப் ஆர் கேப் டவுன் ஓப்பன் ஆக போகுது. ஸோ மார்க்கெட் எந்த லெவலில் ஓப்பன் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி இன்டர்டேக்கான பிளானை பிளான் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், மட்டுமே சந்திப்போம், மகிழ்ச்சி.